நிறைய பேத்துக்கு வாழ்க்கை லட்சியத்தை அடையிறதுக்கு கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறதுல முக்கியமான ஒன்று ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது தான் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது கோல்ஸ் செட் பண்ணாமல் இருக்கிறது நிறைய சோம்பேறித்தனத்தோட இருக்கிறது தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது ஒரே வார்த்தையில் சொல்கிறதுன்னா அக்கறை இல்லாமல் இருக்கிறது வெற்றிகரமான ஆட்கள் ஹார்ட் ஒர்க்னால தான் டாப் லெவலுக்கு வந்திருக்கிறாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க இன்னும் ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் நிறைய பேர் அதுக்கு ப்ளான் பண்ண மாட்டாங்க மைண்டை ஷார்ப்பாக வச்சுருக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்க மாட்டாங்க உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க ட்ரெயின் பண்ண மாட்டாங்க அதுக்கு தயார் ஆக மாட்டாங்க கேட்டால் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜனவரி ஒன்றுலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படி காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் வீட்டில் ஒரு மூளையில் உட்காந்துட்டு இப்படியே யோசிச்சிட்டு இருப்பாங்க காலம் கடந்து போயிட்டே இருக்கும் லைஃப் ரொம்ப ஷார்ட் ஆனது இனி ஒரு நிமிடத்தை இனி ஒரு மணி நேரத்தை இனி ஒரு நாளை ஒன்றுமே செய்யாமல் கடந்து போக விட்டுறாதீங்க நீங்கள் இப்போ செய்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது சின்ன சின்னதாக வெற்றி கிடைக்கும் ஆனால் சின்ன சின்ன வெற்றிகள் ஒன்றா சேரும்போது தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆனால் சின்ன சின்ன ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை காரணம் மோட்டிவேஷன் இல்லை அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் மேலே தப்பு சொல்லுவாங்க அவங்க படித்த ஸ்கூல் சரியில்லைன்னு சொல்லுவாங்க காலேஜ் சரியில்லைன்னு சொல்லுவாங்க சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டை மோசம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிற சில காரணங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கங்கிறதுக்கு அவங்க தான் பொறுப்பு என்ன நடந்தாலும் சரி அவங்க மட்டும்தான் பொறுப்பு ஏன்னா பாசிட்டிவா யோசிச்சு ஆக்ஷன் எடுத்தால் வாழ்க்கை பாதை கண்டிப்பாக மாறும் திடீர்னு ஒரு பூகம்பம் வருது ஊரில் இருக்கிற எல்லா வீடும் இடிஞ்சிடுது கணக்கா உட்காந்து அலறதா இல்லை இருக்கிறத வச்சு வீட்டை திருப்பி கட்ட முயற்சி செய்யணுமா அழுகிறதால கவலைப்படுறதால கம்ப்ளைண்ட் சொல்கிறதால எந்த பயனும் இல்லை இடத்துல இருந்து முயற்சி எடுக்கணும் திருப்பி ஆக்ஷன் எடுக்கணும் திருப்பி மேலே வந்துடுவோம் எப்போவெல்லாம் கீழே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ எப்போவெல்லாம் நெகட்டிவாக தோணுதோ அப்போவெல்லாம் உடனே உடனே ஆக்ஷன் எடுக்கணும் எல்லா மனுஷங்களுக்கும் ஏற்ற இறக்கம் இருக்குதான் செய்யும் ஆனால் நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க வீட்டில் ஒரு மூளைல உட்காந்துட்டு நடந்து போன பழைய கதைகளையே யோசிச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே சரியாக போயிட்டு தான் இருக்குதுன்னு நினச்சி ஏமாத்திட்ருக்கிறாங்க இன்னும் அவங்கள ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறாங்க நினச்சி ஏமாறுறாங்க நீங்கள் எப்போ ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ ஆக்ஷன் எடுத்து உங்களை கூட்டத்தை விட்டு தனியாக காட்டுறீங்களோ உங்களை மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஸ்பெஷல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையை இப்போவே மாற்ற முடியும் இப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு ஒத்த முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த முடிவு உங்களோட லட்சியத்துக்கு பக்கத்தில் உங்களை கூட்டிகிட்டு போகும் இல்லை உங்களை ரொம்ப தூரத்துக்கு தள்ளி விட்டுரும் நேற்று நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது முக்கியமில்லை அதை நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் அடுத்து என்ன செய்ய போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்து நீங்கள் செய்ய போகிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நல்ல ஆக்ஷன் அதுக்கப்புறம் இனி ஒன்று அப்புறம் ஒன்று மறுபடியும் ஆக்ஷன் இப்படி தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை மாறும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு பேர் தான் மோட்டிவேஷன் இந்த ஆக்ஷன் எடுத்தால் இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சு அந்த ஆக்ஷன் எடுக்கிறோமோ அதுதான் தான் மோட்டிவேஷன் சாக்குப்போக்கு சொல்லாமல் செய்ய வேண்டியதை அப்போவே அப்போவே செய்கிறோமோ அதுதான் மோட்டிவேஷன் அதுவும் நாம் ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சி நம்மளை ஏமாற்றிக்காமல் ஆக்ஷன் எடுக்கிறது தான் ஏன்னா யாருமே ஸ்பெஷல் இல்லை யாரெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஸ்பெஷல் ஆக்ஷன் எடுங்க ஜெயிச்சு காட்டுங்க நீங்கள் வேகமாக படிக்கிறது எப்படின்னு கற்றுக்கணுமா வேகமாக படிக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேறு லெவல் ஸ்டடி ட்ரிக்ஸ் கற்றுக்கணுமா அப்போ மூணு மணி நேரம் ஃபைவ் பிரெயின் சீக்ரெட்ஸ் டு ஸ்டடி த்ரீ டைம்ஸ் ஃபாஸ்டர் லைவ் கிளாஸை அட்டென்ட் பண்ணி பாருங்க எப்படி மூணு மடங்கு வேகமாக கற்றுக்கிறதுன்னு ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவீங்க கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிரெய்னோடேட் வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஆர்வம் இருந்தால் கிளாஸில் சேருங்க என் பேர் அரவிந்த் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்